சிவனொளி பாதமலைக்கு தரிசனம் செய்ய சென்ற இளைஞர் மலையிலிருந்து விழுந்து காணாமல் போயிருந்த நிலையில் 5 நாட்களின் பின்னர் நேற்று தினம் மயக்கமடைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். சிவனொளி பாதமலைக்கு தரிசனம் செய்ய கடந்த 19ஆம் தேதி மகர சூரிய வீப பகுதியில் இருந்து 2 பெண்களுடன் வந்த 33 வயதுடைய தினேஷ் ஹேமந்த் என்ற இளைஞர் தரிசனம் செய்துவிட்டு திரும்பும் வழியில் மலையிலிருந்து தவறி விழுந்துள்ளார். குறித்த நபர் தவறி விழுந்து விட்டதாக அவருடன் வந்த பெண்கள் சிவனொளி பாதமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் ராணுவம் மற்றும் விசேட அதிரடி படையினர் தேடுதல் நடத்தியும் அவர் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் சிவனொளி பாதமலைக்கு அருகில் உள்ள மறைத்தோட்ட ராஜமலை பிரிவில் உள்ள தொழிலாளர்கள் நேற்று மாலை குறித்த நபரை மயக்கம் அடைந்திருந்த நிலையில் கண்டுபிடித்துள்ளதுடன் போலீஸ் நிலையத்திற்கு அறிவித்திருந்தனர். போலீஸ் நிலைய மேலதிக போலீஸ் அதிகாரி SI பண்டர தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தோட்ட தொழிலாளர்கள் உதவியுடன் அந்த நபரை மீட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட நபர் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு சிகிச்சைக்காக மஸ்கலியா மாவட்டம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை என குறித்த நபர் போலீஸ் விசாரணையில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவர் மலையிலிருந்து பாதுகாப்பு வேலியை கடந்து கீழே விழும் CCTV காட்சிகள் வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது.